உன்கிட்ட ஒரு விடுகதை கேட்கட்டுமா? அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. அந்த பேஸ்பால் டோர்னமெண்டோட ஃபைனல்ல யார் ஜெயிப்பான்னு உலகமே காத்துட்டு இருக்கும் போது ரிச்சர்ட் அடிச்ச ஹோம் ரன்னால ப்ளூ ஷார்க் டீம் ஜெயிச்சு கோப்பையை வென்றுட்டாங்க. பெஸ்ட் பிளேயர் ஆஃப் டோர்னமெண்ட்னு கோல்டன் பேட்டை ரிச்சர்ட் வாங்குறாரு. ட்ராஃபியை ஜெயிச்ச சந்தோஷத்துல ரிச்சர்ட் வெளியே வரும்போது சில குறும்பு பிடிச்ச பசங்க அவர்கிட்ட வந்து, அனே ஸ்ட்ரென்த் படம் எப்ப ரிலீஸ் ஆகும், அதோடைய அப்டேட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியாத ரிச்சர்ட்ஸ் திருத்தரன் முடிக்கிறாரு. ஆனாலும் அந்த பசங்க விடாம ஸ்ட்ரென்த் படம் அப்டேட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு திரும்பியும் கேக்குறாங்க. திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டதுனால கடுப்பான ரிச்சர்ட்ஸ் புலர்னு ஒரு அப்பப்பி அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. இதனால காண்டான பசங்க ரிச்சர்ட்ஸ் அவர் லாபிக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த கிரவுண்ட்லயே மிஸ்ட்ரியான ஒரு ரூம் குள்ள அவரை விட்டு பூட்டிடுறாங்க. அந்த ரூம் குள்ள பூட்டப்பட்ட ரிச்சர்ட்ஸ் அங்க மூணு கதவு இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த மூணு கதவுக்கு பின்னாடியுமே மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை தாண்டிட்டா வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. முதல் கதவுக்கு பின்னாடி ஆசிட் குளம் இருக்கு, அதை நீந்தி தான் வெளியில போகணும். ரெண்டாவது கதவுக்கு பின்னாடி கூர்மையான முட்களால செய்யப்பட்ட உடன் பிளாக்ஸ் இருக்கு, யாராவது உள்ள நடந்து போனா அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்கள நசுக்கி கொண்டுரும். மூணாவது கதவுக்கு பின்னாடி உள்ள போனாலே ஐஸ் ஆகுற லிக்யூட் நைட்ரஜன் இருக்கு. இந்த மூணு கதவுல எது சேஃபான கதவு, எதை திறந்தா ரிச்சர்ட் சேஃபா வெளியில போவாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ரிச்சர்ட்ஸ் அங்கிருந்து வெளியில போகணும்னா ரெண்டாவது கதவை சூஸ் பண்ணலாம். அவரு உள்ள போன உடனே அவர்கிட்ட இருக்க கோல்டன் பேட் எடுத்து நடுவுல வச்சாருன்னா அந்த உடன் பிளாக்ஸ் அப்படியே நின்றோம். அதுக்கப்புறம் அவர் ஈஸியா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையில சூப்பர்.